எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஓகே குட்டீஸ், நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம், பைபிளில் உள்ள ஸ்டோரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? பைபிள் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஓகே குட்டீஸ், நீங்கள் நல்ல பிள்ளைங்க. ஓகேவா? ஓகே, கவனமாக கவனிப்பீங்களா இப்போ? ஆ ஓகே குட்டீஸ், இந்த லொக்கேஷன் நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு என்ன செஞ்சிட்ருக்காங்க இப்போது, விளையாடிட்டு இருக்காங்க, சைக்கிள் ரைட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வில் எடுத்து ஒரு கல்லை சுற்றி என்ன செய்கிறாங்க, சுற்றி சுற்றி போட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, டே இது என்னதுடா, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த லொக்கேஷன் ஆட்டை வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ லொக்கேஷனை சொல்கிறாங்க, நம்முடைய பைபிள்லையும் இது என்ன செஞ்சது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க. யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு? யாராவது தெரியுமா? வில் வச்சு ஜெயிச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அக்கா சொல்லி தரட்டுமா? ஓகே, இஸ்ரவேல் தேசத்தில் யார் இருந்தா அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னால், அதுதான் சவுல் ராஜா. யாரு? சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜா என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சாங்க. அதனால் அந்த சவுல் யாருக்கு பிடிக்கலை? ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை, பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ஸ்தானத்தை விட்டு யாரை தள்ளிட்டாங்க? சவுலை என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, தள்ளிட்டாங்க. ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், பெரிய தீர்க்கதரிசி. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அக்கா சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ சாமுவேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்க அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய தீர்க்கதரிசி யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆண்டவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாங்க, இந்த சவுல் ராஜாவை நான் என்ன செஞ்சிட்டேன், புறம்ப என்ன செஞ்சிட்டேன், வேண்டாம், ராஜஸ்தானத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டேன், புறம்ப தள்ளிட்டேன். ஆனால் நான் இன்னொரு ராஜாவை என்ன செய்வேன், ஏற்படுத்துவேன். நீ போய் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், பெத்லகேம் ஊருக்கு போ, அங்கே ஒருத்தரை நான் என்ன செய்கிறேன், நியமிப்பேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு. சொன்னவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சாமுவேல் தீர்க்கதரிசி போய் கரெக்டாக அந்த பெத்லகேமில் போயிச்சு ஆண்டவர் சொன்ன மனுஷனை என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஈசாயி. அவங்களுக்கு எட்டு குமாரர்கள் இருக்கிறாங்க. அந்த எட்டு பேரில் குட்டி பையன்தான் யார் அப்படின்னு சொன்னால், கடைசியாக பிறந்திருப்பாங்களா குட்டி பையன், அவன் தான் யார் அப்படின்னு சொன்னால் தாவீது. யார்? தாவீது. இப்போ புரியுதா? தாவீது கதை உங்களுக்கு தெரியுமா? ஆ அக்கா சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், தாவீதோட அண்ணன்மார் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஏழு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, பயங்கர பலசாலியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய யுத்தம் நடக்கலாம். யுத்தம்னா என்னது? போர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடுற இடத்துல இவங்க பெரிய என்ன செஞ்சாங்க, பலசாலியாக இருக்கிறாங்க. பெரிய பலசாலியாக இருக்கிறவங்க என்ன செய்யற யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க, போய் இருக்கிறாங்க. அந்த சவுல் ராஜாவோட யார் இருக்கா? இந்த ஈசாயினுடைய குமார்கள், இந்த தாவீதோட அண்ணமாரெலாம் யார் இருக்கா? யார்கிட்ட இருக்காங்க? சவுல் ராஜா கூட என்ன செய்கிறாங்க, யுத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த குட்டி பையன்தான் தாவீது. இந்த குட்டி பையன் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், கடைக்குட்டி பையன், ஆனால் என்ன செய்கிறான், வனாந்தரத்தில் காட்டில் என்ன செய்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன வருது, சிங்கம் வருது. சிங்கம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். எப்படி சத்தம் படும்? ஒரு சத்தம் படும் அப்படித்தானே? ஆ அதே போல் அந்த சிங்கம் ஒரு தடவை வந்து என்ன செய்யுது, அவன் ஆடை என்ன செய்யுது, கொள்ளை பார்க்குது. கொள்ளை பார்த்தவொடனே அந்த சிங்கத்தை என்ன செய்கிறான், வாயை கிழிச்சு என்ன செய்கிறான், அந்த சிங்கத்தையே என்ன செய்கிறான் அப்படின்னா, கொன்று போட்டுருதான். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அப்படி என்ன பண்ணுறான், அப்படி இருக்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கரடி வருது. அந்த ஆடு திங்கிறதுக்கு என்ன செய்யுது, ஒரு கரடி வருது. அதையும் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், தாவீது ஓடி போய் என்ன பண்ணுறான், அந்த கரடியையும் என்ன செஞ்சிடறான், கொன்று போட்டுருதான். இந்த குட்டி பையனுக்கு எப்படி பலம் கிடைக்குது? வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அவன் ஏசப்பாவை என்ன செய்வான், ரொம்ப நம்பியிருந்தான். ஏசப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவை என்ன செஞ்சான், அதிகமாக அவன் நேசித்தான்.
அவன் யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சான் அப்படினு சொன்னா இயேசுப்பா மேல அதிகமா என்ன செஞ்சான் நம்பிக்கை வச்சான் அந்த பெல்லம் இயேசுப்பாவோட பெல்லம் என்ன செஞ்சிச்சு அவனுக்கு இருந்ததனால அந்த கரடி சிங்கம் எல்லாத்தையும் அந்த ஆடுகளை என்ன செஞ்சான் காப்பாத்துனா அப்படிதானே அவளோ என்ன செஞ்சான் இப்ப சிங்கம் இருந்தது அப்படினு சொன்னா நம்மளே மனுஷங்களே என்ன செஞ்சிரோம் கொன்னு போட்றோம் அப்படிதானே ஆண்டவரோட உதவியால தான் என்ன செஞ்சாவே காக்கப்பட்டான் அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அவனை காப்பாத்துனாங்க இப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்றாரு இந்த ஈசாயினுடைய குமாரர்கள் ஏழு பேரையும் பார்த்துட்டு ஈசாய் சொல்றாரு இவன் பலசாலியா இருக்கான் இவன் தான் அப்படினு சொல்லி விடுறாரு ஆனா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யல அப்படினு சொன்னா இவன் இல்ல அப்படினு ஒவ்வொருத்தரா அந்த ஏழு பேரையும் என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சாங்க இவன் இல்ல இவன் இல்லன்னு சொல்லிட்டு கடைசி அவர் கேக்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியாதுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கிறது தெரியாது உடனே அவங்க அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க வேற எதுவும் பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா தீர்க்கதரிசி அந்த தாவீதோட அப்பாட்ட கேட்குறாங்க உடனே இன்னொரு சின்ன பையன் இருக்கிறான் அவன் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னே உடனே போய் அவனை என்ன செய்வாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஓடி போய் என்ன செய்கிறாங்க கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வரும்போது அவன் எப்படி இருந்தானா அவன் அழகா இருக்கிறான் அது மட்டும் இல்லை அவன் கண்கள் அழகா இருக்குது அவன் நல்லா நினைச்சான் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப அழகுள்ளவனா இருக்கிறான் உடனே அவனை பார்த்த உடனே தீர்க்கதரிசி ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியில் பேசுகிறாரு இவனை தான் நான் என்ன செய்ய போகிறேன் பெரிய ராஜாவாக என்ன செய்ய போகிறேன் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அபிஷேகம் அந்த நாட்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தையில குப்பி எடுத்து என்னைய வார்த்தை என்ன செய்வாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அதே போல் என்ன பண்ணிட்டாங்க தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க முன்னாடி ஏற்கனவே அவன் என்ன செய்வான் ஆண்டவர் அதிகமாக தேடுவான் அது மட்டும் ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தான் இப்போ அந்த அபிஷேகம் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய ஞானம் நிறைய பலம் என்ன செஞ்சுது வந்துச்சு வந்தவனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சகோதரர்கள் எல்லாம் இப்போ சவுல் ராஜாவோட என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க அவங்களோட இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இப்போ யார் யுத்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யுத்தம் பண்ண வராங்க இப்போ யுத்தம் யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் என்ன வருது யுத்தம் வருது யுத்தம்னா என்னது சண்டை போடுறாங்க அந்த ராஜாவும் இங்கே உள்ள ராஜாவும் என்ன செய்கிறாங்க சண்டை போட போகிறாங்க இங்கே இருக்கிற போர் வீரர்கள்லாம் யார் இருந்தா தாவீதோட சகோதரர்கள் தானே அங்கே இருந்தாங்க அவங்க எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஆயத்தப்படுத்தினாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போட்டிருப்பாங்க துப்பாக்கி வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருப்பாங்கல்ல இப்போ உள்ள சோல்ஜர்ஸ்லாம் அப்படி வச்சுருப்பாங்கல்ல அதே போல் தான் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கத்தி ஈட்டி எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க ஆயுதங்கள் என்ன செஞ்சாங்க வச்சுருந்தாங்க இந்த பெலிஸ்தர் தேசத்தில் ஒரு மாபெரும் வீரம் இருந்தான் அவன் பேர் தான் என்ன பேர் கோலியாத் என்ன பேர் கோலியாத் அந்த பெலிஸ்தர் சொல்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டு யார் உங்களில் யார் தைரியமாக இருக்கா அவங்க வந்து என்ன செய்யுங்க என் கூட யுத்தம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கேருந்து இஸ்ரவேல் ஜனங்களில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சாங்க அவன் கூட போய் போர் செய்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க பயந்தாங்க ஏன்னா அவன் பெரிய ஆளாக என்ன செஞ்சிட்டான் மாபெரும் வீரனாக என்ன செஞ்சான் அவன் இருந்தான் இது தாவீது என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டுட்டு போகிறான் கொண்டு போகும்போது தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரை இஸ்ரவேலருடைய ஆண்டவர் யார் நம்முடைய தேவாதி தேவன் அப்படி தானே ஆண்டவரை என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பெலிஸ்தருடைய அந்த தேசத்துலேருந்து அந்த மாபெரும் வீரையை இழிவாக பேசினான் உங்கள் ஆண்டவராலலாம் என்ன ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான் இழிவாக பேசினான் அப்போது இந்த தாவீதுக்கு என்ன இருந்துட்டு ரொம்ப கோபம் வந்துட்டு இவனை நான் என்ன செய்தேன் எதுக்கு இவன் நம்மளுடைய ஆண்டவரை என்ன செய்கிறாங்க நிந்தித்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை இழிவாக பேசுகிறானே நான் போய் அவனை போய் என்ன செய்யட்டும் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறா அங்கே இருந்ததானே அந்த படைத்தலைவர்கள் அந்த போர் வீரர்கள்ட்ட என்ன சொல்கிறான் சொல்கிறான் அந்த போர் வீரர்கள் போய் யார்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சவுல் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க அப்போ அந்த குட்டி பையனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் குட்டி பையனாக தான் இருக்கிறான் அவனை கூட்டிகிட்டு வராங்க அப்போ சவுல் ராஜா சொல்கிறாரு தாவீது உன்னால் என்ன செய்ய முடியாது அங்கே போய் போர் செய்ய முடியாது நீ ரொம்ப சின்ன பையன் அவன் சின்ன பிள்ளையாக இருந்து அவன் வளர்ந்து வரும்போதே என்ன செஞ்சான் அவன் அந்த யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டான் பழக்கு விச்சாச்சு அவனுக்கு நல்ல பழக்கம் இருக்குது அதனால் அவன் என்ன செஞ்சிருவான் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னான் சவுல் ராஜா தாவீதுட்டே சொன்னான் நீ ரொம்ப குட்டி பையன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தாவீது யாரை நம்பி அவ்வளோ பெரிய மனுஷனை என்ன செஞ்சான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆ வெரி குட் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி என்ன செஞ்சான்
எப்படியாவது அவனை என்ன செஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா நம்பினா நான் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்துட்டு போய் என்ன செய்ய போறேன் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப சவுல் ராஜா வந்து அவன்கிட்ட கேக்குறாங்க, கேட்கும்போது உன்னால போர் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவீது வந்து சவுல்கிட்ட சொல்கிறான், இல்லை இல்லை, நான் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, சிங்கங்களின் வாயிலிருந்து இந்த ஆடுகளை நான் எணிச்சிஞ்சேன், தப்புவிச்சேன், அந்த சிங்கத்தை நான் கொன்று போட்டேன். இன்னொரு முறை கரடி வந்துச்சு, அந்த கரடியையும் நான் எணிச்சிஞ்சேன், கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னான்? தாவீது என்ன சொன்னான்? சவுல் ராஜாட்ட சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தாவீதுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த போருக்கு போகிறதான அந்த உடைகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, உடுத்துறாங்க, கையில் போருக்குள்ள ஆயுதத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அவன், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, ஏன்னா ஆடு மேய்ச்சவன் தானே, அதில் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த அதெல்லாம் போட்டுட்டு நடந்து பார்க்குறான். அவனால் என்ன செய்ய முடியலை, எல்லாம் கலண்டு போகுது, நார்மலாக அவனால் என்ன செய்ய முடியலை, நடக்க முடியலை, ஏன்னா அவனுக்கு பழக்கம் இல்லை. தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை, நான் போய் அவனை போய் என்ன செய்கிறேன், ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடி எடுத்துட்டு, தடின்னு என்னதுமா, ஆ கம்பு, ஒரு தடி எடுத்துட்டு அது மட்டும் இல்லை அந்த கவனையும் எடுத்துட்டு அந்த வழியாக நடந்து போகிறான். அஞ்சு கூழாங்கற்களையும் என்ன செஞ்சிட்டான், எடுத்து பைக்கில் போட்டுட்டான். போட்டுட்டு என்ன செய்கிறான், போகிறான். போகும்போது அந்த பெலிஸ்தர் நாட்டில் இருக்கவன் போர் செய்கிறான். அந்த கோலியாத் சொல்கிறாரு, நீ சின்ன பையன், நீ என்ன தடியோட கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, தாவீதுட்ட சொல்கிறான். தாவீது என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஒன்று இடத்துல என்ன செய்கிறேன், வாரேன், இவனுள்ள தேவன் தான் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், கூழாங்கல்லேருந்து ஒரு கல் எடுத்து அந்த கவலில் வச்சு சொல்லட்டி எறிகிறான். கரெக்டா அந்த கல் எங்க போய் விழுந்தது, அந்த கோலியாத்து நெத்தியில போய் என்ன செஞ்சது, விழுந்தது. அந்த கோலியாத்து நெத்தியில பட்ட உடனே அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா, குப்பர் என்ன செஞ்சிட்டான், விழுந்துட்டான். கோலியாத்து என்ன செஞ்சிட்டான், இறந்து போயிட்டான். இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, ஏன்னா அவன் மாம்பெரும் வீரன், அவனை ஒரு சின்ன கல்லை கொண்டே என்ன செஞ்சிட்டான், ஏறு தாவீது என்ன செஞ்சிட்டான், ஜெயிச்சிட்டான், அவன் இறந்துட்டான் அப்படின்னு உடனே அந்த பெலிஸ்தரெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, சண்டையிட்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ தாவீது என்ன பண்ண அப்படின்னா, அந்த கோலியாத்தை கொண்டதுனால அவன் பெரிய ராஜாவாக ஆகுறான், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைய என்ன செய்கிறான், இருக்கிறான், இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறதானே பெரிய ராஜாவாக யார் செய்யாராகிறா, அந்த தாவீது ராஜா ஆகுறாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இப்போ லொகேஷனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி இந்த கவனால் மட்டும் இந்த கவனை வச்சு இந்த கல்லை வச்சு எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஏசப்பா நினச்சா எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அந்த லொகேஷனாக நிறைய அனுபவம் பெற்றான் அப்படி தானே, ஏசப்பாட்டேருந்து நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டான். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது, இப்படி ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், ஒரு சின்ன பிள்ளையை கொண்டுனாலும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், அற்புதங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அவங்களும் ஏசப்பாவை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க, இவ்வளோ பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, மனுஷனால் என்ன செய்யாது கூடாது, ஆனால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீங்க, வெரி குட், சூப்பர், ஏசப்பாவை நீங்கள் நம்புவீங்களா? ஓகே குட்டீஸ், உண்மையாக அவரை நம்புங்க, உங்களை கொண்டு ஏசப்பா என்ன செய்ய முடியும், பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். உங்கள் ஆத்துமாவை ஏசப்பாவுக்குன்னு என்ன செய்யுங்க, அர்ப்பணித்து வாழுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஓகே குட்டீஸ், ஜபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவன் இசோதரிக்கிற ராஜா, தாவீது எப்படி அந்த பெரிய கோலியாத்தை ஜெயித்தானோ, அதே போல் எப்படி பலத்தை நீங்கள் கட்டளையிட்டீங்களோ, அதே போல் அந்த பிள்ளைகளே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைங்க வேண்டிக் கொள்கிற எதுவோ அவர்களால் கூட அதை நம்மளால் கூட உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து நடத்த வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பலனை நீங்கள் கட்டளையிடுங்க, ஞானத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழிநடத்தலோடு கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக நமக்கும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மனப்பாட வாசனை கற்றுக்கலாமா?
ओके இப்ப நம்ம கதையில பார்த்தோம் அப்படிதானே என்ன பார்த்தோம் ஆ பெரிய கோலியாத்தால என்ன செய்ய முடியல அந்த சின்ன தாவீது என்ன செய்ய முடியல ஜெயிக்க முடியல ஆனா அந்த சின்ன தாவீது என்ன பண்ணா இயேசுப்பாவோட ஆண்டவருடைய நாமத்தால என்ன செஞ்சான் அப்படினு சொன்னா அவரோட பலத்தினால என்ன செஞ்சான் அப்படினா அந்த பெரிய கோலியாத்தை என்ன செஞ்சான் ஜெயிச்சான் அப்ப மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியல ஜெயிக்க முடியல இயேசுப்பாவால என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிதானே அவருக்கு எல்லாமே கூடும் ஓகேவா குட்டீஸ் அதல இருந்து ஒரு வசனம் நம்ம கத்துக்கலாமா ஓகே அக்கா சொல்லி தரேன் திரும்ப திரும்ப என்ன செய்யலாம் நீங்க சொல்லி கத்துக்கலாம் ஓகேவா ஓகே குட்டீஸ் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் லூகா 18:27 லூகா 18:27 ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம ஆக்சனோட கத்துக்கலாமா ஆக்சனோட கத்துக்கலாமா வசனம் உங்களுக்கு தெரியும் தானே ஓகே சூப்பர் எல்லாம் எழுந்திருக்கலாமா ஆ எந்திரிச்சுன்னு நினைச்சலாம் ஆக்சனோட கத்துக்கலாம் ஓகேவா ஆ மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் லூகா 18:27 லூகா 18:27 ஓகே குட்டீஸ் இவ்வளவு நேரம் கதை கேட்டோம் வசனம் கேட்டோம் இப்போ ஜெபம் பண்ணலாமா அக்கா சொல்லி கொடுக்க சொல்றீங்களா வெரி குட் சூப்பர் ஆ ஜெபம் அன்புள்ள இயேசப்பா இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்டது போல இயேசப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா எங்களுக்கு முடியாத காரியங்கள் உம்மாலே கூடும் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வழி நடத்துங்க நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் நாங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் பெரியவங்களை மதித்து நடக்கணும் ஏசப்பா உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் வர்ஷினி உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம சர்ச்சில் இருந்து புதுசாக விஎஸ்எஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாக்கா நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன் ஆனால் அதோட ஃபுல் நேம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை அதோட ஃபுல் நேம் என்னன்னா வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் ஆமாக்கா நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆமாக்கா நானும் அதை பார்த்தேன் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓ நீயும் பார்த்தியா ஆமாக்கா ஆமாம் அதில் சூப்பரான ஸ்டோரி சூப்பரான ஆக்ஷன் சாங் மெமரி வைஸ் கூட ஈஸியாக மனப்பாடாக சொல்லித்தராங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் இல்லாமல் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பாய்